தந்தை இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேச போகிறதற்காக நன்றி உடைய வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அர்த்தங்களை நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில அதை அப்பியாயப்படுத்தி நீங்க கிருபத்தாங்கப்பா அப்பா நடக்கிற காரியங்களை அறிந்திருப்பீங்க எங்களுடைய ஜபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொண்டு வாங்க இந்த நேரத்தையும் உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்க குடும்பத்திற்கு எங்களுக்கு பேசுங்க எங்க இருதயத்துக்கு பேசுங்க ஒரு சமாதானத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குற வார்த்தையை நீங்க எங்களோட பேசுங்கப்பா எங்கள் காதுகளை நாங்கள் திறந்து வைத்திருக்கோம் எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் எங்களோட பேசுங்க இடைபெடணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 இந்த வசனம் நம்ம பார்த்தோம் முதலாவது வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபர்காமருக்கு தரிசனத்திலே உண்டாக்கி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய வலனமா இருக்கிறேன் என்றார் இந்த காரியத்தை பார்க்க போகிறோம்னா செய்திக்கு ஒரு தலைப்பு நான் கொடுக்கணும்னா ஆபிரகாமின் விசுவாசம் என்ற தலைப்பை நான் பேச விரும்புகிறேன் ஏப்ரஹாம் என்ற காரியங்கள் நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம் நம்ம ஆபிரமுடைய வாழ்க்கைய ஆபிராமுடைய வாழ்க்கையை நம்ம அறிந்திருக்கிறோம் நம்ம சின்ன வயசுல அந்த சரித்திரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம் ஹிஸ்டரி ஆஃப் ஏப்ரஹாம் ஒரு சில காரியங்களை கடன் சொல்ல விரும்புகிறேன் நம்ம ஆதி ஆகமும் ஒன்பதாவது அதிகாரத்தை பார்க்கிறது போல நோவாவினுடைய சரித்திரம் அங்கு முடிவடைகிறது நோவாவோட தேவன் ஒரு உடன்படிக்கேசிக்கிறார் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க

உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய மக்களையும் உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு நிற்போ இங்கிருந்து கிளம்பிப்போ நான் உனக்கு காட்டுகிற இடத்திற்கு போ அங்க நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஒரு வாக்குத்துக்கு காட் ப்ராமிஸ் ப்ராமிசஸ் அண்ட் கமண்ட்ஸ் ஏப்ரஹாம் டு லீவ் ஹிஸ் ஹவுஸ் ஹோல் அண்ட் கோ ஃபாலோ தேவன் அவனுக்கு ஒரு நிச்சயத்தை ஒரு வாக்குத்தான் என்னன்னா உன்னுடைய சந்ததியை நான் ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன் நம்ம அதிகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய மக்கள் அவர் உலகத்துல இருக்க அனைத்து குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பார்கள் என்ற ஒரு வாக்குத்தத்துவத்தை ஆபரமருக்கு தேவன் கொடுக்கிறார் சோ இந்த நேரத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த வாக்கு வந்த உடனே ஆபராம் அவருடைய குடும்பத்தையும் அவருக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு பண்ணப்பட்ட அந்த திட்டம் தேசத்திற்கு உடனடியாக அவர் கடந்து செல்கிறார் அவருடைய பயணம் ஆரம்பிச்ச உடனே அவருக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிவிடவில்லை நிறைய கஷ்டமான காரியங்களுக்குள்ள கடந்து செல்கிறார் சில பஞ்சங்களும் அப்புறம் அவர் உயிர் சேதம் வர அளவுக்கு சில பிரச்சனைகள் அநேக காரியம் வருகிறது அவர் எகிப்திற்கு ஓடி போய் அங்க உயிருக்கு பயந்து அவர் ஓடி போகிறார் அங்க மாத்திரம் இல்லாம அந்த இடத்துல சில பிரச்சனைகளை சந்தித்தது பின்பு அவர் காணானுக்கு திருப்பி வருகிறார் ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன தெரியுமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் முடிஞ்சு அந்த காணானுக்கு ஆபிராம் திரும்பி வந்த உடனே தேவன் மறுபடியும் ஆபிராமுடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் சொல்லுகிறார் கேட் ஏபிரன் இன் சாப்டர் டுவெல் பதினெண்டாதிகாரத்தை தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் அவர் கொடுக்குறார் சோ இந்த இடத்துல நம்ம ஒரு 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 காரியத்தை நோட் பண்ண என்ன தெரியுமா ஆபிராமுடைய வாழ்க்கையில எந்தெந்த நேரத்துல தேவனுடைய ஒரு வார்த்தை அவருக்கு வந்து அந்த வாக்குதை தேவன் கொடுக்குறாரோ ஒரு விஷன்லையோ ஒரு தரிசனத்திலேயோ அவருடைய கனவுலையோ தேவன் அபிராமுக்கு ஒரு வாக்குத்தை கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம் எவ்ரி டைம் காட் கேப் அ ப்ராமிஷ் டு ஏபரன் ஹி பில்ட் அன் ஆல்டர் டு காட் அண்ட் வருஷங் டன் அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதிகிறார் நம்ம பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொள்ளேன் என்ன தெரியுமா நம்முடைய ஜீவத்தில அநேக நேரத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை சில வாக்கு கொடுத்த உடனே நம்மளுக்கு அநேக கேள்விகள் வரும் அநேக சந்தேகங்கள் வரும் அநேக அனைவரே இது இப்படி நடக்குமா என்ற சில ஸ்ட்ராட்டஜி சில பிளான் எல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஆண்டவருடைய வாக்குத்தையும் நம்முடைய ஜீவத்தை கொடுத்த உடனே நம்ம ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதை நம்ம நம்ம நம்முடைய இருதயமாக அந்த பலிபீடத்தை அவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டியதாக அதுதான் ஆபிராமுடைய ஒரு ரெஸ்பான்ஸ் அவருடைய பதிலாக காணப்படுது உங்களுடைய இன்னைக்கு ஒரு ஒரு காரியத்தை உற்சாகப்படுத்த விரும்ப அவனா என்கரேஜ் தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அதற்கான அடுத்த படிகளை எடுக்கிற இந்த தைரியத்தையும் விசுவாசத்தையும் உங்களுக்கு தேவன் கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார் ஆபிராம் அவனுடைய வாழ்க்கையில எந்த எந்த நேரத்துல தேவன் வந்து ஒரு வாக்கு கொடுத்தாலும் அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார் ஆபிராமுடைய வாழ்க்கைய பத்தி ஒரு சுருக்கமா நான் சொன்னேன் நம்ம இந்த இடத்துலதான் பதினைந்தாவது அதிகாரம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா அபிராம் எகிப்திற்கு போய் அங்கிருந்து கிளம்பி வந்து அதுக்கப்புறம் இப்ப கானான்ல இருக்கிறார் எழுபத்தி ஐந்து வயது அபிராம் இருக்கும்போது தேவன் அவருக்கு வாக்கத்தை கொடுத்து அவருடைய சொந்த இருந்து கிளம்பி போக தேவன் சொன்னார் இந்த பதினைந்தாவது அதிகாரம் ஆரம்பிக்கிற டைம் எந்த டைம் நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய பத்து வருடங்கள் கடந்து போய்விட்டது இட்ஸ் பின் க்ளோஸ் டு டென் இயர்ஸ் சின்ஸ் காட் மேட் தேவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு வாக்கு கொடுத்து நீ உன்னுடைய தேசத்தை விட கிளம்பிப்போ என்று சொல்லி பத்து வருடங்கள் ஆகிறது அந்த நேரத்துலதான் அபேர் கம்முடைய வாழ்க்கையில இந்த பதினைந்து அதிகாரம் ஆரம்பிக்கிறது என்று பார்க்கிறோம் இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்கும் பொழுது பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனா தேவன் கொடுத்த வாக்குத்தது என்ன உன்னுடைய சந்ததிகள் மிகவும் பெரிதாய் பெருகுவார்கள் அவர்கள் உலகத்துல இருக்க எல்லா குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமா இருப்பார்கள் என்ற வாக்கு அது நிறைவேற இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அவருக்கு ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை இல்லை ஸோ அதனால இந்த பதினைந்தாவது அதிகாரத்தின் ஆரம்பத்துல ஆபிரகாம் ஒரு 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 குழப்பத்தின் ஒரு ஒரு கஷ்டத்தின் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோகமான ஒரு குழப்பத்தின் அநேக கேள்விகளோடு இந்த அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் ஸோ இந்த நாள்ல நான் உங்களுக்கு அந்த வரலாறை கொடுத்துட்டேன் நம்ம சுருக்கமாக ஒரு நான்கு காரியங்களை பார்க்க போறோம் அது எதை பத்தினா ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்கு தத்துவத்திற்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது

கடந்து செல்ல போகிறோம் முதலாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் அதிகமாக பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் ஜெனசிஸ் சாப்டர் பிப்டீன் அதற்கு ஆபிராம் கத்தராகி ஆண்டுவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகி இந்த எலியை சார் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன தெரியுமா ஆபிராம் அந்த காத்திருப்பு நேரத்துல தேவனுடைய பாக்கத்துல நிறைவேறல இந்த நேரத்தில் ஆபராம் செய்த காரியம் என்ன தெரியுமா அவருடைய சந்தேகங்களை தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு போனார் முதலாவது குறிப்பா நம்ம பார்க்க போறோம் அவருடைய சந்தேகங்களை தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு போனார் என்று நம்ம பார்க்கிறோம் நம்ம சொன்ன முதலாவது வசனத்துல தேவனுடைய வார்த்தை அவருக்கு நேராக வந்தது இரண்டாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் ஒரு கேள்வி கேட்கிறோம் அந்த ஒரு என்னுடைய ஜீவி என்ன நடக்க போகுது என்னோட வாரிசு எலியேசரா இந்த மாதிரி அநேக கேள்விகளை கேட்கிறார் ஸோ இந்த இடத்துல ஆபராம் பண்ற காரியம் என்னன்னா சந்தேகங்களை தேவனிடத்திற்கு கொண்டு போகிறார் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் குறிப்பிடணும் என்ன தெரியுமா அவர் சந்தேகத்தை தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு போனாரே ஒழிய அவர் தேவனை பார்த்து கேள்வி கேட்கவில்லை நம்ம பார்க்கிறோம் அவர் ஒரு உண்மையின் இருதயத்தோடு தேவனுடைய பிரச்சனத்திற்கு நேராக போனாராம் அவர் தேவனுடைய பிரச்சனத்துக்கு நேராக எதற்கு போனார்னா அன்றுவரே எனக்கு இதுக்கு ஒரு பதில் வேணும் என்று ஒரு ஒரு பதிலை தேடிக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக போனா சீக்கிங் தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தேவனுடைய நோக்கி சில கேள்விகளோடு போகிறார் இந்த நேரத்துல நம்ம ஒரு வித்தியாசப்படுத்த வேண்டிய காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய ஜீவியத்துல அநேக நேரத்துல சில கேள்விகள் இருக்கும் நம்ம அந்த கேள்விகளையும் அந்த சந்தேகங்களையும் தேவனிடத்துல கேட்கலாம் ஆனா தேவனுடைய சுபாவத்தையும் அவருடைய குணாதிசத்தையும் நம்ம ஒரு நாள் கேள்வி கேட்கக்கூடாது நம்முடைய ஜீவத்தில இருக்கிற கேள்விகளையும் சந்தைகளையும் நம்ம தேவனுடைய பிரசனத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது அவர் நமக்கு பதிலை கொடுக்கிறார் தேவனாக காணப்படுகிறார் நம்மளுடைய ஒரு நாளும் தேவனுடைய குணாதிசத்தியும் தேவனுடைய அவருடைய அந்த விசுவாசத்தின் தன்மையும் நம்ம கேள்வி கேட்கலாம் அந்தவரே என்னுடைய என்னுடைய ஜீவித்த சில கேள்விகள் இருக்காண்டவரே அதுக்கான பதிலை நீங்க தாங்க என்ற தேவனுடைய பிரசனத்தை அணுகும் போது நமக்கு ஒரு பதிலை தருகிற தேவனாக காணப்படுகிறார் சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம் சங்கீதக்காரர் அடிக்கடி கேள்வி கேப்பார் ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது என்னுடைய என்னோட எதிரிகள் இப்படி செய்கிறார்களே நான் தோற்று போய் கிடைக்கிறேனே உங்களுடைய நாமம் எனக்கு தஞ்சமாய் காணப்படுது இருந்தாலும் என்னுடைய ஜீவத்த அநேக சூழ்நிலை காணப்படுது என்று நம்ம சங்கீதக்காரர் அடிக்கடி இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார் சோ அதனால இந்த மாதிரி தேவனுடைய சமூகத்தை ஒரு 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 கஷ்டத்தின் நேரத்துல ஒரு சில சந்தேகங்களோடு நம்ம பொழுது நமக்கு தேவன் பதிலை தருகிறவராக காணப்படுது ஆனா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு என்ன தெரியுமா ஆண்டவரே நான் ஒரு நாள் விசுவாசத்தின் தன்மை நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறீர் என்ற ஒரு காரியத்தை நான் சந்தேகப்பட்டு கேட்கலாம்னு ஒரு என்னுடைய வாழ்க்கையில இருக்க அநேக சில சந்தேகங்களும் சில கேள்விகளையும் உம்முடைய பிரச்சனத்தை கொண்டு வந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள நான் வருகிறேன் என்று அந்த ஒரு சுபாவத்தோட நம் தேவனுடைய பிரச்சனத்தை அணுக வேண்டும் எபிரேயர் பதினொன்னு நம்ம பார்க்கிறோம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வசதம் சொல்லுகிறது ஹீ இஸ் த ரிவார்டர் தோஸ் டெலிஜென்ட்லி சீக்கிரம் தமிழ்ல வெறும் தேடுகிறவர்கள் பார்க்கணும் ஆங்கிலத்துல தோசு டெலிஜென்ட்லி சீக்கிரம் என்று நம்ம பார்க்க ஒரு உண்மையோடு தேவனை தேடும் பொழுது நம்முடைய சந்தேகங்களுக்கும் நம்முடைய கேள்விகளுக்கும் தேவன் பதில் தருகிறவராக காணப்படுகிறார் அநேக நேரத்துல தேவன் இடத்துல நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்ற ஒரு ஒரு உணர்வுல நம்ம என்ன பண்றோம்னா சந்தேகங்கள் எல்லாம் மனுஷங்கிட்ட போய் கேக்குறோம் நாம் நம்புகிற ஒருவேளை நம்ம நம்முடைய தகப்பன் தாயா இருக்கலாம் இல்லாட்டி நம்முடைய குடும்பமா இருக்கலாம் இல்லாட்டி நம்முடைய நண்பர்களா அவர்கள்ட்ட போய் கேட்கிறோம் அநேக நேரத்துல நம்மளுக்கு சரியான பதில் கிடைக்கிறது கிடையாது ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஆபர்காமின் ஜீவத்தை நம்ம பார்க்கறது போல ஆண்டு நீர் வாக்குதை கொடுத்து இருக்கிறீர் நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆனா இந்த காரியம் எல்லாம் இப்படி நடக்குதே இன் நான் இதுல இருந்து என்ன செய்யணும் என்று எனக்கு கற்றுத்தாங்கப்பா என்று ஆண்டு எனக்கு ஒரு பதில் வேணும்ப்பா என்று நம் தேவனை நோக்கி கேட்கும் பொழுது நம்ம இடத்துல நிச்சயமாக பேசுகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார் நம்ம தேவனை பிரசனத்திற்கு நேராக போகும் பொழுது ஒரு உண்மையின் இருதயத்தோடு போகும் பொழுது தேவன் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலை தருகிற தேவனாக காணப்படுகிறார் இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் முதலாவதாக ஆபிராம் அவனுடைய சந்தேகங்களை தேவனிடத்துல எடுத்து போனான் உங்களுடைய ஜீவத்தில அநேக உங்களுக்கு புரியாத காரியம் நடந்து கொண்டிருக்கலாம் அடுவரே நீங்க இப்படி ஒரு வாட்டத்தை கொடுத்தீங்க ஆனா என்னோட ஜீவி என்ன நடக்குது எனக்கு தெரியலான் நீங்க சொல்லி கொண்டு இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா உங்க கேள்வி எல்லாத்தையும் எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு ஆண்டு விட்டு நேரா போங்க நீங்க வேற யார்கிட்டயும் போக வேண்டாம் அவங்க கிட்ட போனா உங்களுக்கு உங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்காது ஆனால் தேவனிடத்துக்கு போகும்பொழுது ஒரு சரியான பதிலை அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளிட பேசுகிற தேவனாக காணப்படுகிறார் பார்த்த முதலாவது அவர் கிட்ட நம்முடைய சந்தேகங்களை எடுத்து கொண்டு போனோம் ரெண்டாவதா நம்ம ஒரு காரியத்தை பாக்கலாமா அதியாகமா பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திர வாழி அல்ல கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி என்று நம்ம பார்க்கிறோம் நம்ம பார்த்தோம் அபிராம் அவனுடைய சந்தேகங்களை தேவனிடத்துல எடுத்து போனோம் இரண்டாவது நம்ம என்னதான் நம்ம பார்க்க போகிறோம் கத்தூரின் வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த நேரத்திலும் நம்மளுடைய ஜீவித்துல நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரை என்ன தெரியுமா நம்ம ஒரு காத்திருப்பின் காலத்துல தேவன் கொடுத்த வாக்கத்திற்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு பொழுது அடுவரே உங்களுடைய வார்த்தைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நம்ம சொல்ல போறோம் வென் ஏப்ரம் வாஸ் இன் டவுட் அண்ட் வாஸ் வரிட் The the word of the Lord came to him என்று நம்ம பார்க்கிறோம் அபிரகாம் சந்தேகத்துல ஒரு கவலையின் நேரத்தில் இருக்கும் இருக்கும்போது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவனை நோக்கி வந்தது என்று நம்ம பார்க்கிறோம் அவனை நோக்கி தேவனுடைய வார்த்தை வந்தது என்று ஒரு மிகவும் ஆச்சரியமான காரியம் என்னன்னா வேதத்திலேயே முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை நோக்கி வந்தது என்று சொல்லப்படுகிற முதல் சம்பவம் இதுதான் இந்த ஆதாகமும் பதினைந்தாவது அதிகாரத்துதான் முதல் முறையாக அது குறிப்பிடப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை மனிதனை நோக்கி நேரடியாக வந்த ஒரு அனுபவமாக காணப்படுது ஆபிர்காமின் ஒரு குழப்பத்தின் ஒரு கேள்வியின் நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை அவளை நோக்கி வந்தது என்னுடைய ஜீவியத்துல தேவனுடைய வார்த்தை என்னுடைய காதால நான் கேட்ட ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது கிரைஸ்ட் ஃபர் த நேஷன்ஸ் என்ற பைபிள் காலேஜ்ல நான் டாலஸ்ல படிச்சுட்டு இருக்கும்போது நாங்க ஒரு மிஷன் ட்ரிப் ஊழியத்தின் ஒரு ட்ரிப்காக நாங்க போயிருந்தோம் யூரோப் தேசத்துக்கு போயிருந்தோம் யூரோப் அந்த யூரோப்ல வந்து பிரான்ஸ் ஹாலந்து அப்புறம் ஸ்பெயின் மூன்று நாடுகளுக்கு நாங்க போயிருந்தோம் அப்ப ஹாலந்துல நாங்க இருக்கும்போது முதல் இரண்டு நாட்கள் பாத்தீங்கன்னா மிகவும் எதிர்ப்பு எங்களுக்கு எங்க டீமுக்கு எதிராக காணப்படுது ஏன்னா நாங்க ரோட்ல டிராக்ஸ் கொடுத்து சில சில ஊழியர் செய்யறதுக்கு நாங்க போனோம் அந்த நேரத்துல எங்களை தடை பண்ணிட்டாங்க சோ போலீஸ் எல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க டிராக்ஸ் கொடுக்க கூடாது யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி எங்க பேண்ட் எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு தெருவுல போயிட்டு நாங்க மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சோம் சோ அதன் மூலமா தேவனுடைய வார்த்தையை சொல்லலாம் என்று அந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த கடையில இருந்த ஒரு ஓனர் வந்து எங்க மேல முட்டையெல்லாம் எங்களை துரத்தி விட்டாங்க அதனால எங்க டீம் மிகவும் ஒரு ஒரு டிஸ்கரேஜான ஒரு நேரத்துல இருந்தாங்க அந்த நேரத்துல நானே வருஷம் ஆண்டு வரே நீங்க எனக்கு பைனான்சியலா நிறைய அற்புதத்தை எல்லாம் செய்து இங்க வர வச்சிங்க ஆனா எங்களால ஊழியர் செய்ய ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்குது என்ன ஆண்டு சொல்லிக் கொண்டிருக்கும்பொழுது ஆண்டுவர் தெளிவாக என்னுடைய காதல் கேட்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேட்டேன் என்னன்னா யோசுவா ஆறாவது அதிகாரத்தை படி என்று தேவன் சொன்னார் அந்த தேவனுடைய வார்த்தைய நான் கேட்டான் அதுல எப்படி அந்த இஸ்ரேவேலர்கள் எரிகோ அந்த மதுளை அவர்கள் கடந்து சென்று எப்படி ஜெயத்தை கொண்டார்கள் என்று அந்த அதிகாரத்தை காணப்பட்டது எனக்கு அப்ப பதினேழு வயசு ஆச்சு அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஒரு ஒரு பயத்தோட நடுக்கத்தோட நான் வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன் வாசிக்க ஆரம்பிச்சேன் என்ன அறியாமே என்னுடைய டீமுக்கு நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த ஆறாவது அதிகாரத்துல இருந்து எப்படி நம்ம ஏழு நாட்கள் இங்க இருக்க போகிறோம் நம்ம தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருக்கோம் தேவன் நிச்சயமாக ஒரு ஒரு விடுதலை நம்மளுக்கு தருவார் என்று நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன் அதே போல வருகிற ஒரு மூன்று நாட்களுக்கு நாங்க தொடர்ந்து

இந்த நேரத்துல தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான் நீங்க ஒரு காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம் இந்த நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஜபத்துல உங்களுடைய சந்தேகங்களை ஆண்டவருடைய ஆண்டவர்களுடைய எடுத்துட்டு போங்க அது இல்ல அவருடைய வார்த்தைக்காக நீங்க கவனித்து கேளுங்க உங்களோட பேசுகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கும் உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது என்று தேவன் பேசுகிறார் காஜ்ஸ் இஸ் கமிங் not இஸ் நாட் அவர் வந்து ஒரு அமைதியா இருக்கிற தேவனால அவர் தொடர்ந்து பேசுகிற தேவனாக காணப்படுகிறார் அவருடைய வார்த்தை ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தையாக காணப்படுகிறது அவருடைய வார்த்தை அற்புதத்தை செய்கிற வார்த்தையாக காணப்படுகிறது அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது இந்த நாளிலும் உங்களுடைய ஜீவித்துல எந்த ஒரு தேவை இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிற ஒரு வார்த்தையை தேவன் உங்களை நோக்கி பேசி கொண்டு நான் சொன்ன முதலாவதாக நம்முடைய சந்தேகங்களையும் நம்முடைய கேள்விகளையும் தேவனுக்கு நேராக எடுத்துக்கொண்டு போனோம் ஆவிராமை போல அது மாத்திரம் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து காத்து கொண்டிருக்க வேண்டியதாக காணப்படுகிறது மூன்றாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்முடைய சந்தேகங்களையும் நம்முடைய கேள்விகளையும் தேவனிடத்தில் நம்ம கொண்டு போகணும் அது மாத்திரம் இல்ல தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம அதை காத்து கொண்டா அதை கேட்டுக்கொண்டிருக்கணும் யூ நீட் லிசன் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் மூன்றாவது அவர் என்ன செய்தார்னா அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரம் இல்ல அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பித்தார் ஹீ பிலீவ் இன் காட் சுவர் அவர் தேவனுடைய வார்த்தையை நம்பினார் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர் மாத்திரம் அவர் காணப்படல அவர் தேவனுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பித்தார் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு என்ன தெரியுமா தேவனுடைய வார்த்தையை நம்புகிறது என்றால் என்ன ஆபனுடைய சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தையை நம்புகிறதுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது அவரை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை அவர் மறுக்க வேண்டியதாக காணப்பட்டது அவரை சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் அவருடைய வாழ்க்கையையும் அவர் அந்த காரியத்தை அவர் மறுத்தாதான் அவருடைய தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது நான் எப்படி என்ன சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு அபிரகம் நான் யாருன்னு சொன்ன தேவன் அவரை பொழுது எழுபத்தி ஐந்து வயது அவர் காணப்பட்டது ஏற்குறைய பத்து வருடம் கடந்து இந்த நேரத்துல ஆபிராமுக்கு எண்பத்தி ஐந்து வயது ஆகுறது இது வரைக்கும் தேவனுடைய வாக்குத்தின் நிறைவேறுதலுக்கு ஒரு அறிகுறியும் இல்ல அவருடைய மனைவி அவர்களுக்கும் வயசு வயதாக கொண்டே போகிறது அவரை சுத்தி இருக்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேறுதலுக்கு எதிர்மாறாக காணப்பட்டது ஆனாலும் அந்த நேரத்துல ஆபிரகம் செய்த காரியம் தெரியுமா அவர் தேவனை விசுவாசித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் நம்முடைய ஜீவத்திலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அறிகுறி என்ன தெரியுமா நம்ம சுத்தி காரியங்கள் தேவனுடைய துறை எதிர்மாறாக நடந்தாலும் அதை நம்ம மறுத்து விட்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியங்கள் நம்முடைய ஜீவித்துல நிறைவேறுகிறதாக காணப்படுகிறது நம்ம சபையை கட்டுகிறது ஒரு பெரிய சாட்சி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆரம்பத்துக்கு நம்ம கையில வெறும் இரண்டு லட்சம் ரூபாய் தான் காணப்பட்டது அந்த நேரத்துல வெறும் ஆண்டு வரைய எங்களுக்கு இரண்டு லட்சம் இருக்கு இதை மாத்திரம் நாங்க கற்றோம்னு சொல்லிட்டு மிகவும் ஒரு சின்ன பிளான் நாங்க போட்டிருந்தோம்னா இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு லேண்ட் நம்ம வாங்கியிருக்கும் போது நம்முடைய சபை இவ்வளவு பெரிதாக நம்ம கட்டி எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க ஒரு சூழ்நிலை வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா தேவன் கொடுத்த வாக்குத்த விசுவாசித்து விசுவாசத்துல நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பித்தக்குன்னே நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணி தேவன் ஏற்ற நேரத்துல அநேக புரொவிஷன்ஸையும் அநேக காரியங்களையும் தேவன் கட்டளையிட்டு அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் கிருபை செய்தார் நம்ம இரண்டு பார்க்கிறோம் பாருக்குறோம் தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்கிறோம் இந்த நேரத்துல தேவன் சொல்லுகிற காரியம் அவருடைய வாக்குத்திற்கு நம்ம ஒரு காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அதை நம்முடைய ஜீவியத்துல அபியாசப்படுத்துவர்களாக காணப்பட வேண்டும் அநேக நேரத்துல நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மாறாக காணப்படலாம் ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை எதிர்மாறாக காணப்படுது ஆனா இதன் மீறி உன்னுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க எனக்கு இருபத்தாங்க பயன்றி நம்ம ஜபிக்க போகிறோம் நம்ம முதலாவதாக பார்த்தோம் அவர் அவருடைய ஜீவியத்துல அவருடைய குழப்பத்தையும் அவருடைய சந்தேகங்களையும் தேவனுக்கு நேராக கொண்டு போனார் நம்முடைய ஜீவத்திலையும் நம்முடைய கேள்விகள் தேவனுக்கு அவருடைய பிரச்சனத்துக்கு நேராக கொண்டு போகும்பொழுது நமக்கு ஒரு பதிலை தருகிற தேவனாக காணப்படுகிறார் அது மாத்திரம் இல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார் ஹி வாஸ் லிசனிங் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் மூன்றாவதாக பார்த்தோம் கேட்கிறது மாத்திரம் இல்ல அந்த வார்த்தையை அவர் நம்பினார் என்று பார்க்கிறோம் கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்க போறோம் ஆதி அவன் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா சாப்டர் பிப்டீன் வர் சிக்ஸ் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் நான்காவது என்ன தெரியுமா நம்ம பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் வி ஹாவ் டு பி பேஷண்ட் என்று பார்க்க நான் ஏன் அந்த குறிப்பை நான் சொல்லுகிறேன்னா ஏன்னா முதலாவது வசனத்துல இருந்து நம்ம படிக்கிறோம் தேவனோட வாக்கு கொடுக்கிறார் இரண்டாவது வசனத்துல பார்த்தா அபிராம் தேவனோட அநேக கேள்வியை கேட்கிறார் ஆறாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் கர்த்தரை விசுவாசித்தான் என்ற ஒரு ஒரு சாட்சி அவனை குறித்து வருகிறது ஆனா இந்த ஆறாவது வசனத்திற்குள்ள ஈசாக்கு பிறக்கல ஆனா நம்ம பார்க்கிறோம் தேவன் அவன் விசுவாசத்தை கனம் பண்ணி அவனுடைய பொறுமையை கனம் பண்ணி இந்த ஆறாவது வசனத்திலேயே தேவன் சொல்லுகிறார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் இந்த பொறுமையா இருக்கிற இந்த ப்ராசஸ்ல ஆபிரகாமும் சாராலும் ஒரு சில முறைகள் அவர்கள் வந்து தவறினார்கள் நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய பாக்கத்தில நிறைவேறுதலுக்கு சாரால் வந்து ஒரு ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சரி ஆதார் மூலமாக தேவனுடைய பாக்கத்தை நிறைவேற்றிக்கலாம் எனக்குதான் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு ஷார்ட்கட் எடுத்துட்டு போக பாக்குறாங்க ஆனா நம்ம பார்க்கிறோம் பதினைந்தாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் இந்த ஆபிராமோ இரண்டாவது வசனத்தை சொல்லுறாரு என்னுடைய வாரிசு ஒருவேளை என்னுடைய என்னோட சந்ததியில இப்ப இருக்கிறது யார் எளியசர் என்று சொல்ற தேவன் இரண்டு முறையும் தெளிவாக சொல்றாரு என்ன தெரியுமா இவன் அல்ல எளியசருக்கு குறித்து தேவன் சொல்லுகிறா அது மாத்தம் இல்ல இஸ்மேலு குறித்து தேவன் சொல்றா இதன் மூலமாக என்னுடைய வாக்கத்தை நிறைவேறது உன் மூலமாக தேவன் நான் வந்து உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் அவன் மூலமாக என்னுடைய வாக்கத்தை நிறைவேறும் என்று தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கும் தேவன் நமக்கு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா நம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேலையில தேவன் நம்முடைய ஜீவத்துல அவருடைய வாக்குத்தையும் நிறைவேற்ற ஒரு வல்லவராக காணப்படுகிறார் தேவன் வந்து நம்ம ஒரு பேக்கப் பிளான் இல்லாட்டி ஒரு பிளான் பி இந்த மாதிரியான காரியங்களை செய்வதற்காக நம்மளுக்கு நேரத்தை கொடுக்கல நம்முடைய ஜீவியத்தை தேவனை விசுவாசிக்கும் போது அடுவரே நீங்க காரியத்தை செய்ங்க இருந்தாலும் நான் பேக்கப்புக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அந்த காரியத்தை நான் எதுக்கோ ரெடியா வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கல அவரை முற்றிலும் நம்பி காத்திருக்கிறதுக்கான ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் இதை பத்தி நான் படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்த ஒரு காரியம் இதுதான் என்னுடைய பதினேழு வயசா இருக்கும்போது நான் நீங்க படிக்க வந்தேன் ஆஹ் சோ நான் இந்தியாவில இருக்கும்போது நான் சமைக்க கத்துக்கல முதல் இரண்டு வருடங்கள் காலேஜ் டாம்ல தங்கி இருந்தேன் சோ அதனால கேஃபிடீரியால போய் சாப்பிட்டுருவோம் அதுக்கப்புறம் நான் ஆஃப் கேம்பஸ்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கும்போது தான் தெரிஞ்சது ஐயோ நம்ம டெய்லி சமைக்கணும் போலயே தெரிய வந்து சோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா எனக்கு வெப்ப சிக்கன் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க நீங்க பண்றது ரொம்ப பிடிக்கும் நான் இங்க பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ அவங்க சொன்னாங்க அழகா இது எதை இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெங்காயத்தை போடணும் நல்லா வதக்கணும் ரொம்ப நேரம் ஓடு அது மாத்திரம் இல்லை சிக்கனு உள்ள போடுறதுக்கு அப்புறம் நல்லா வேக வைக்கணும் நல்லா ஊடுன்னு சொல்லுவாங்க அவங்க சரியான ஒரு நேரம் எனக்கு குறிப்பிட்ட நேரம் சொல்ல சரி நல்லா வேக வைக்கணும் நல்லா வதக்கணும்னு சொன்னாங்களே தவிர சரி நான் என்ன பண்ணு நல்லா வேகணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வாத்துக்கணும்னா ஒரு ஏழு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டைம் வச்சுட்டு ஒரு பொறுமை இல்லாம இருபது நிமிஷம் செஞ்சு முடிச்சிட்டேன் செஞ்சு முடிச்சா வெங்காயம் பார்த்தா ஒரு மாதிரி இனிப்பா துண்டு துண்டா இருக்கு சிக்கன் பார்த்தா வெட்டி பார்த்தா வேகவே இல்லை சரியோஸ்தான் ஐயோ என்னோட ஜீவத்துல கொஞ்சம் பொறுமை இல்லாதனால மொத்த பேப்பர் ஃபர்ஸ்ட் டைம் போது குப்பையில தான் வேண்டியதாக காணப்படுச்சு அது மாத்திரம் இல்ல பேக்கப் எப்பவுமே ஒரு புது ரெசிபியை ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி நம்ம இங்க பாக்குறோம் அவங்க தேவனுக்காக காத்து இருக்காம தேவன் அடுவே நீங்க ஒரு வாக்கத்துக்கு கொடுத்துட்டீங்க நீங்க பண்றதுக்கு லேட் ஆகுது ஸோ அதனால நான் என்னோட சொந்தமும் ஒரு பிளான் இருக்கு இது மூலமா உங்களுடைய வாக்கத்தீவத்தை நிறைவேற்தான் நான் பார்க்க போறேன் என்ற ஒரு சஜஷனையும் ஒரு பிளான் பியும் அவங்க கொடுக்குறாங்க ஆனவரத்துல ஆனா தேவன் தெளிவாக சொல்லுகிறார் நீங்க சொல்லுகிற வழியில என்னோட வாக்கத்தை நிறைவேறாது நான் சித்தமாய் வைத்திருக்கிற வழியில என்னுடைய வாக்கத்தை நான் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லலாம் தேவன் உங்க அனைவருக்கு கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா இந்த ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள நம்ம எல்லாமே போய் கொண்டிருக்கோம் இந்த கொரோனா வைரஸ் டைம்லயும் உங்களுடைய பிசினஸ்லயும் சரி உங்க படிப்புலயும் சரி ஒரு பொறுமை இழக்கிற நேரம் ரெஸ்ட்லெஸ் அண்ட் யுவர் லூசிங் பேஷன்ஸ் ஆனா இந்த நேரத்தை தேவன் சொல்லுகிற காரியம் என்ன நான் உங்களுக்கு என்கரேஜ்

நம்ம காத்திருப்பேன் இந்த நேரத்துல ஆண்டவரே நான் என்னுடைய சொந்த முயற்சியில நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணி நான் எந்த ஒரு காரியத்தையும் எக்ஸ்ட்ரா செய்யாம உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் விசுவாசத்தோடு பொறுமையாய் காத்திருக்க எனக்கு பலன் தாங்கப்பா என்று நம்ம செவிக்கு போறோம் அபிராந்த அவருடைய ஜீவத்தில வந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரம் என்னன்னா பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஏற்ற நேரத்துல தேவன் வாக்கு அற்புதமான வழியில அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் பிறப்பை நம்ம பார்க்கிறோம் ஒரு அற்புதமான பிறப்பாக காணப்படுகிறது அவங்க காத்திருக்கும் பொழுது ரெண்டு மூணு வாட்டி அவங்க தவறு நாங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க காத்திருக்கும் பொழுது ஒரு அற்புதத்தின் மகனாக ஈசாக்கு தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார் அதே போல நம்முடைய ஜீவிதல அநேக வாக்குத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம பொறுமையாக காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஒரு அற்புதத்தின் வாக்கு திட்டத்தின் நிறைவேறுதலை நமக்கு தர அவர் வல்லவராகி காணப்படுகிறார் நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா அந்தவரை எங்கள் ஜீவில இன்று நீர் எங்களோட பேசினதற்காக நன்றி அப்பா ஆக நாம் என் ஜீவித்துல நாங்க பார்த்து கொண்டிருந்தோம் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது அநேக காரியம் அவர் ஜீவி நடந்தது பத்து வருடம் ஆன பின்பும் ஒரு வாக்கத்து நிறைவேறும் அறிகுறி இல்லாம காணப்பட்டது ஆனா அந்த நேரத்திலையும் அவர் இந்த காரியங்களை செய்தார் எங்களோட ஜீவித்திலும் இந்த காத்திருப்பின் காலத்துல இந்த காரியங்களை செய்ய நீங்க கிருபத்தாங்கப்பா எங்க ஜீவியத்துல அநேக கேள்விகள் எங்களுக்கு இருக்கான ஒரு அநேக கேள்விகளும் அநேக சந்தேகங்களும் இருக்கு தைரியத்தோட அந்த கேள்விகளை எடுத்து உங்களோட பிரசனத்திற்கு நேராக வர கிருபத்தாங்கப்பா நீங்க எங்களுடைய ஜீவியத்துல ஒரு பதிலை தருகிறது வியோ ஆர ஆன்சரிங் வயோர

பொறுமையோடு விசுவாசத்தோடு நாங்கள் காத்து கொண்டிருக்க கிருபத்தாங்க ஆண்டு எங்களோட சுயபலத்துல அநேக காரியத்தை செய்ய முயற்சி செய்தாலும் நாங்கள் உங்களுடைய ஏற்ற நேரத்தில் கொண்டு வரப்போக அந்த அற்புதத்தை நிறைவேறுதலுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு பொறுமையோடு காத்து கொண்டிருக்க நீங்க கிருபத்தாங்க ஆண்டுவரே இந்த நாளில் எங்களை சுத்தி கொண்டு நடந்து கொண்டிருக்க காரியங்களை அறிவீர் எங்கள் குடும்பங்களை நீங்க பாதுகாத்துக் உங்களுடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் பாதுகாக்கிற ஆண்டு வர யோபின் வீட்டை வேலையடைத்து பாதுகாத்த தேவன் எங்கள் குடும்பங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள ஆண்டு எங்களை பாதுகாக்கிற எதுக்குன்னா எங்களுடைய தேசத்திற்காகவும் எங்களை சுத்தி இருக்கிற சபைக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்க நண்பர்களுக்காகவும் இந்த உலகம் முழுவதற்காகவும் திறப்பின் வாசலே நின்று எங்களை ஜபிப்பதற்காக நீர் எங்களை ஆயத்தை படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே நான் மற்றவர்களுக்காக ஜபித்து ஒரு ஆசீர்வாதமாக விசுவாசித்து நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபத்தாங்கப்பா அபிராம ஜீவித்த நீங்க கொடுத்த ஆசிர்வாதம் எங்களை எங்களுடைய ஜீவித்தம் கொடுத்து நீங்க ஆசீர்வதித்து எங்களை வழி கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார் உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம் விசுவாச அப்போஸ்தல் கிறிஸ்தவ சபை ஏ ஈஸ்வரி நகர் பல்லாவரம் சென்னை நாற்பத்தி மூன்று தொலைபேசி எண் ஏழு ஆறு ஆறு ஏழு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்பது